வாங்கனே வணக்கங்கனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் கேக் தான் பண்ண போறோம் என்ன கேக் வித்தியாசமான கேக் என்ன கேக்னு பார்த்தலாமா இப்போ நம்ம கான்செப்ட் எல்லாமே வித்தியாசமா தான் போயிட்டு இருக்கு ஆமா ஒன்னு வந்து துபாயில இருந்து பண்ற என்ன ஒட்டக பால் இல்லனா வித்தியாசமா பண்ற பண்ண போறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான் பண்ண போறோம் அது வந்து என்ன சொல்லலாம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவருக்கு தெரியாம பண்ற விஷயம் ஸோ எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க அப்படிங்கறதுலாம் தெரியாது பட் இருந்தாலும் பாக்கலாம் ஸோ அதுக்கு பாருங்க பின்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வீட்டுல கேக் பண்ணலாம் ஆமா இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஒரு டின்னு கேக் மோல்ட் ஆக்சுவலா இது வாங்கி யூஸ் பண்ணதே இல்லையோ இது வரைக்கும் இந்த கேக் ஸ்மெல்ல பார்த்ததே இல்லையோ ஆஹா ரெண்டு வாட்டி பண்ணிருக்கேன் இங்க பாத்தீங்களா நாங்க வந்து பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம் அப்பாக்கு உங்களோட அம்மாக்கு ரொம்ப சுகர் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற இதுல வந்து நீங்க இது வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து ஓவர் சுகர் எடுத்தா அவங்களுக்கு பிடிக்காதுல சில பேருக்கு கேக் பிடிக்காது சில பேருக்கு ஸ்வீட் அதிகமாக இருந்தால் பிடிக்காது ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படின்னா பிரியாணியில் கேக் பண்ண போகிறோம் இதை வந்து பிடிக்கல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்க போகுது ஸோ நாங்கள் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறது சென்னை பக்கெட் பிரியாணி இது நாங்கள் வந்து மூணு பேருக்குள்ள பிரியாணி பண்ணி வாங்கியிருக்கோம் சிலர் பத்துமா பத்தலையான்னு தெரியலையா ஸோ அதனால அளவு தெரியாதனால மூணு பேருக்குள்ளது வாங்கணும் ஆசத்தை கண்டாலே சாப்பிடணும் போல இருக்குதுங்க கண்ணு முன்னாடி இருக்குது சாப்பிடணும் போல இருக்கு எங்க அம்மா ஐடியாவே இல்லாம பண்ணது சிக்கன் 65 வாங்கியிருக்கோம் இது எதுக்கு வாங்கியிருக்கோம்னா மேல டாப்பிங்ஸ் எக் வந்து நம்ம தனியா வச்சுக்கலாம் எக்குமே நம்ம டாப்பிங்ஸ்க்கு வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கிறது வந்து மட்டன் பிரியாணி ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பிடிக்காது அதனால மட்டன் பிரியாணி இதை வந்து ஒரு கேக் டின்ல வந்து தட்டிடுங்க இப்படிதான் ஆரம்பிக்கிறோம் எப்படி அவுட்புட் வருதுங்கிறதெல்லாம் தெரியாது இப்போ வந்து கொட்டிக்கிட்டவங்க மொத்தமா கொட்டியாச்சு பாத்திரத்துல இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க பிரஸ் பண்ணும்போது அந்த சைஸ் வந்து அப்படியே இருக்கும் அதுக்கு வேண்டிதான் நல்லா பிரஸ்ஸிங் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்குல்ல சுகர் பேஷியன்ஸ் அப்புறமா ஸ்வீட் விரும்பாதவங்க அவங்களுக்கு எல்லாம் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் மெயின் ஐட்டமே இருக்கு இன்னும் அப்படியே அப்சைட் டவுன் பண்ணுவோம் இன்னும் நல்லா அடிக்கணும் ரெடி ஸ்டடி ஐயோ டாடா சோ இப்போ பாத்தீங்கன்னா கேக் பேஸ் வந்து பேஸு கேக்கே ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம டாப்பிங்ஸ் பார்த்துடலாமா டாப்பிங்ஸ் வந்து சுருவேண்டாம் அப்புறம் நம்ம காமெடி ஆயிடும் சுருவாத வல்லன் சும்மா போடுறதுக்கா இல்ல இந்த மாதிரி டாப்பிங்ஸ் வந்து ரொம்ப வளவளன்னு போடாதீங்க இப்படி வச்சுட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன் அதையும் இப்படி வச்சுக்கோங்க ஒரு எக் வச்சிருக்கேன் அதையும் இப்படி வச்சுக்கோங்க மட்டன் பீசஸ் ரொம்ப பசிக்குதுடி பார்க்கும்போதே இல்லன்னா இதுதான் கேண்டில் எக் தான் கேண்டில்
எக் ஆனா கவுந்துருதே. ஓகே எக் தாங்க கேண்டில், அந்த ஆனியன் ஸ்லைசஸ் வந்து ரொம்ப கண்ணு கடுக்குது. போதும் ஹாப்பி பர்த்டே டு யூ. பிரியாணி கேக் பாத்தீங்களா? தாத்தா கூட்டி விடு மேக்ஸன், இறங்க இறங்க கீழே இறங்க கீழே இறங்க. தாத்தா இந்த சிக்கன் ஊட்டி விட்டுருங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க மேக்ஸி, ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க, ஹாப்பி பர்த்டே தாத்தா சொல்லு. அவனே தின்னுக்கிட்டான் பசி, அவனுக்கு பசி இருந்திருக்கும். மத்தியானம் சாப்பிடவே இல்ல, அது வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால டைம் பாத்தீங்கன்னா 1:30 ஆச்சு. கொல்ல பசி, நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இந்த பெரிய பெரிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி பர்த்டே வருதுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. So, hope you guys like this video. Thanks for watching. Bye-bye.